கவனிங்க, இது கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்ப்போமே. துவாக்களிலே பெரும்பாலும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அதில் குறிப்பாக ஷிர்கான வசீலாக்கள் தேடுவது, அதாவது இன்னாருடைய பொருட்டால் என்று கேட்பது, ஒரு நபியுடைய பேரை சொல்லியோ ஒரு நல்லவங்களுடைய பேரை சொல்லியோ இவங்களுடைய பொருட்டால் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள் என்பதாக சொல்வது, அதுபோன்று மரணத்தை ஆசைப்பட்டு மரணத்துக்காக வேண்டி துவாக்கள் கேட்பது, யாரெல்லாம் என்னை சாவடிச்சிரு எனக்கு மௌத்த கொடுத்துருன்னு கேட்கறது, இதெல்லாம் தவறு. அதே போல தண்டனையை கேட்பது அல்லாஹ்விடத்தில், யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சிட்டு என்னை தண்டிச்சிரு, என்னை அழிச்சிரு, என்னை நாசமாக்கிடு, இந்த மாதிரி தனக்கு எதிராகவே சபித்துக் கொள்வது, தண்டனைகளை கேட்பது, இதுவும் கூடாது. அல்லது எது இயற்கை அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஏற்படுத்தி இயற்கை விதியின்படி நடக்காதோ அதை வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறது, முரண்பாடானதை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, இதுவும் கூடாது. அதுபோன்று நடந்து முடிந்து விட்ட ஒரு காரியத்தை கேட்பது, எப்படி உதாரணமா, யாருலா என்னை மௌத்தாக்கி திரும்ப ஒரு தடவை உயிராக்கி எனக்கு என்ன வந்து குழந்தையாக்கி இந்த மாதிரி பிறக்க செய், இந்த மாதிரி கேட்பது, எது முடிந்து விட்ட ஒரு காரியமோ அதை கேட்பது. அதே போல எது நிகழாது என்று இருக்கும் என்று மார்க்கம் சொல்லிவிட்டதோ அந்த விஷயங்களை கேட்பது, குடும்பத்தார்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எதிராக துவாக்கள் கேட்பது. அதே போல பாவத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பது, அது தனக்காக வேண்டியோ அல்லது பிறருக்காக வேண்டியோ பாவத்தை ஆசைப்பட்டு அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, இதெல்லாம் துவாக்கள் செய்யக்கூடாத விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள். இவருக்கு ஒரு ஹராமான செயல் பிடிக்கும், அதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கறது, யாரெல்லாம் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கிறேன் எப்படியாவது உழுவ வச்சிடறாள்லாம், யாரெல்லாம் நான் ரேஸில் பந்தயம் கட்டியிருக்கிறேன் எனக்கு எப்படியாவது நான் கட்டியிருக்கிற ரேஸ் பந்தயம் ஜெயிக்கணும் அப்படின்னு துவா கேட்கறதுலாம். அதே போல உறவுகளை முறிக்கும்படி தனது உறவினர்கள் யாராவது அவர்களுக்கு எதிராக, அல்லது அவங்க யாரெல்லாம் அவன் கண்ணிலேயே நான் முழிக்கக்கூடாது, அவனை என்னை விட்டு அவனை விட்டு என்னை எங்கேயாவது கண்ணுக்கு கண்ணு எடுத்து கண்ணு கேட்டாவது தூரத்தில் கொண்டு போயிடு, அந்த மாதிரி துவாக்கள் கேட்கறது. அதே போல அல்லாஹ்வுடைய பாவத்தை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தனக்கு மட்டும் என்று கேட்பது, யாரெல்லாம் எனக்கு மட்டும் ரிசுக்கு கொடு, யாரெல்லாம் எனக்கு மட்டும் ரஹமத்து செய், அந்த மாதிரி கேட்கறது கூடாது. ஒருத்தர் வந்தார் கிராமவாசி, அவருக்கு என்ன கோபமோ தெரியல சுற்றி உள்ளவங்க மேலே, யா அல்லா எனக்கும் முகமதுக்கு மட்டும் கருணை காட்டு, எங்கள் ரஹமத்தில் வேறு யாரையும் நீ சேர்த்துறாதுன்னு சொல்லி, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துச்சு, அடியானே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இப்படி நெருக்கடியாக்கி விட்டீரே என்று. அதே போல தொழுகையில் தொழுது கொண்டிருக்கும்போது இமாம் துவா செய்யும் பொழுது தனக்கு என்று மட்டும் துவா கேட்பது, அப்படி அப்போ இமாம் ஓதுகின்ற அந்த துவாக்கல்ல லனா என்று எல்லா மக்களுக்கும் அவர் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே போல துவாக்கள் கேட்கும்போது ஒழுக்கத்தோடு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும், அல்லாஹ்வுக்கு தகுதியானதை புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், சொர்க்கத்தை படைத்தவனே, வானம் பூமிகளின் அதிபதியே, பிரபஞ்சங்களின் அதிபதியே, எல்லா படைப்புகளையும் படைத்தவனே அப்படின்னு சொல்லி கேட்கணும். எப்படி கேட்கக்கூடாது, இதையும் அதையும் அல்லாதானே படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை சொல்லி பூனையை சொல்லி குரங்க சொல்லி அதை படைத்தவனே இதை படைத்தவனே சொல்லி கேட்கலாமா, அதையும் அவன் தான் படைச்சான், ஆனால் அது மரியாதையாது மரியாதை அல்ல. அதே போல அனுபவிச்சு பார்க்கலாமா, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, அல்லாஹ் ஏத்துக்கிறானா இல்லையா என்ற எண்ணத்திலும் துவா கேட்க கூடாது. அதே போல கெட்ட எண்ணத்தின் கெட்ட எண்ணத்தினால் துவா கேட்க கூடாது. அதுபோன்று எப்போதுமே பிறருடைய துவாவை சார்ந்திருப்பது, இவர் துவாவுக்கு முயற்சிக்காம எனக்கு வேண்டிய அவர் கேட்பார் இவர் கேட்பார் நீங்க கேளுங்க என்று பிறரை துவா கேட்க சொல்லிவிட்டு இவர் துவா கேட்காமல் அலட்சியமாக இருப்பது. அதே போல துவா கேட்கும் போது ராகமா நீட்டி பாட்டு பாடுற மாதிரி துவா கேட்கிறது, ரொம்ப பேர் தொழுகையில் குறிப்பாக குணூத்தில் துவா கேட்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி துவாக்கள் தவிர்க்கப்பட வேண்டியது, அந்த மாதிரி ராகம் போடக்கூடாது.
அதே போல அல்லாஹ்வை புகழாமல் அவனுடைய அழகிய திருப்பெயர்களை கொண்டு அவனை புகழாமல் துவாக்கள் கேட்பது, அல்லது ஒவ்வொரு துவாவுக்கும் ஏற்ப அவனுடைய அழகிய பெயர்களை கூறாமல் வெறும் தன்னுடைய தேவைகளை மட்டும் கேட்பது, இதுவும் துவாவுடைய ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. ஒன்னொன்னு கேட்கும் பொழுதும் நீங்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அழகிய பெயர்களை சொல்ல வேண்டும். அதே போல துவா கேட்டதற்கு பிறகு நிராசையாகி விடுவது, நம்பிக்கை இழந்து விடுவது. நான் கேட்டேன் துவா, ஆனால் என் துவாவில் அங்கே அல்லாஹ் எங்கே ஏற்றுக்க போகிறான் சொல்லாகிற, அதையும் இந்த மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் தவறு. அதே போல துவா கேட்கும்போது பொதுவாக மொத்தமாக துவா கேட்கணும். எப்படி ஒரு சஹாபியுடைய மகனார் துவா கேட்டார், யா அல்லா சொர்க்கத்தில் எனக்கு அந்த இடத்துல ஒரு மாளிகையை அதை சுற்றி ஆற, அப்புறம் எனக்கு சொர்க்கத்தில் தங்க தாம்பாளங்களை, இப்படிலாம் கேட்டார். சஹாபி சொன்னாங்க, ஏன் இப்படி தக்கல்லு ஃபார்மாலிட்டி செய்கிற, ஏன் இப்படி நீ சிரமப்படுகிறாய்? அல்லாஹ்விடத்தில் கேள், அல்லாஹுமை நியாஸ் அலுக்கல் ஜன்னத்தை ஒன் அஹிமஹா, யா அல்லா நான் சொர்க்கத்தையும் அதனுடைய இன்பங்களையும் கேட்கிறேன், கேள் அது போதும். அதுக்கு உள்ளார போய்கிட்டு எனக்கு அதில் அந்த இடத்த கொடு, அதில் இந்த இடத்த கொடு, என்ன ஃப்ளாட் போட்டால் விற்க போகிறீங்க அங்கே போய், அப்படி கேட்காதீங்க. புரியுதுங்களா? அதே போல குர்ஆன் சுன்னாவில் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்படாத இஸ்முகளை சொல்லி கேட்பது. அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வை நீங்கள் புகழ்கிறீர்கள் என்றால் அது அல் குர்ஆனிலோ அல்லது சஹீஹான சுன்னாவிலோ சொல்லப்பட்ட திருப்பெயர்களாக இருக்க வேண்டும். அந்த பெயர்களை சொல்லி கேட்க வேண்டுமே தவிர நீங்களா அல்லாஹ்வுக்கு ஒரு பெயரை வைத்து அதை சொல்லி கேட்பது கூடாது. அதே போல ரொம்ப கத்தி சப்தமிட்டு முரட்டுத்தனமாக கேட்கறது, கதறது, ரொம்ப சப்தமிட்டு வீறிட்டு. ஒன்று தனிமையில் நீங்கள் அழுது கதறுகிறீர்கள், கதறு என்பதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அதிகமான அழுகைக்கும் கதறுதல் என்று சொல்லப்படும், இன்னொன்று சப்தத்தை உயர்வாக கத்துறது. ஆனால் அழுகு அங்கே இருக்காது, அது கூடாது. பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க கூட்டமாக உட்காந்து கடைசி அவங்க கூட்டம் கூடி கடைசி ஒரு நாளில் துவா கேட்பாங்க, அப்போ காட்டு கத்து கத்துவாங்களே தவிர அங்கே உள்ளம் அங்கே ஒன்றிணைந்து இருக்காது. அதுவும் பொது சபைகளில் எல்லாத்துக்கும் மத்தியில் அது முகஸ்துதியை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி கதறி கத்தி கேட்கறது இருக்குதே சப்தத்தை உயர்த்துவதிலே, அது கூடாது. அதே போல் அல்லாஹ்விடத்தில் சோதனைகளை நீக்கித்தா, கஷ்டங்களை நீக்கித்தா என்று கேட்காம, யாரா பரவாயில்ல நீ கஷ்டம் கொடுத்தாலும் கொடு, ஆனால் எனக்கு லேசான கஷ்டமாக கொடு, அல்லது எனக்கு அந்த கஷ்டத்தில் நீ எனக்கு உதவி செய், கஷ்டத்துக்கு கொடுக்குற கஷ்டத்தை நீ கொஞ்சம் மென்மையாக கூட அப்படின்னு கேட்குறது. அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை யாராவது தாங்க முடியுமா? சோதனையை யாராவது தாங்க முடியுமா? யாரா நீ என்னை சோதிக்கிறத தான் சோதிச்சுக்க, நீ சோதித்தா எனக்கு பொறுமையை கொடு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதீம். அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. அதே போல் அல்லாஹ்விடத்தில் நீ நாடினால் எனக்கு கொடு, நீ நாடினால் என்னை மன்னித்துக்கொள், நீ நாடினால் எனக்கு கருணை காட்டு என்பதாக அல்லாஹ்விடத்தில் நிபந்தனை போடக்கூடாது. அல்லாஹ்வை யார் நிர்பந்தப்படுத்த முடியும்? ஜும்மாவுடைய ஹுத்பால இமாம் மழை வேண்டி துவா செய்யும் போது கையை உயர்த்தாமல் துவா செய்வது, இதுவும் ஒழுங்கீனம். குறிப்பா மழை வேண்டி துவா செய்யும் போது கையை உயர்த்தணும். மற்ற துவாவுக்கு ஜும்மா ஹுத்பால இமாம் கையை உயர்த்த மாட்டார், மக்களும் கையை உயர்த்த மாட்டார்கள். அதுபோன்று தொழுகையில குனூத் ஓதும் பொழுது வித்தருடைய தொழுகையில சுருக்கமான துவாக்கள் ஓதணும். மணிகணக்கா ஓதுறது அது பிதத் கூட, சுருக்கமா ஓதணும். ஒரு நாலு துவாக்கள் குரானில் வந்த துவாக்கள், அல்லது ரெண்டு துவாக்கள் ஹதீஸில் வந்த துவாக்கள், அந்த மாதிரி எல்லா அர்த்தங்களும் வருகின்ற அடிப்படையில் உள்ள துவாக்களாக இருக்கணுமே தவிர, இன்றைக்கு பலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களை தொழுதது அஞ்சு நிமிஷமாக இருக்கும், குணத்தில் துவா கேட்கறது அரை மணி நேரமாக இருக்கும், விதத்து கூடாது. ஆனால் இன்றைக்கு மக்கள் இதுக்கு தான் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, இதை தான் பெருசாக நினைக்கிறாங்க. ருக்கு சுஜூத் எல்லாம் அவசர அவசரமாக செஞ்சுருப்பாங்க, சுஜூத் அவசரம் ருக்கு அவசரம் எதுலேயுமே அவர்களுக்கு கவனம் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் ராகமான இமாம் ராகமாக துவா கேட்குறாரு, அழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பள்ளியில் உள்ளர நுழையிறதுக்கு இடம் இருக்காது, கார் வர்றதுக்கு தெரு புதுசு அப்படியே பெருநா தொழுவு வச்ச மாதிரி கூட்டம் சேர்ந்துருப்பாங்க. எதுக்கு? குணூத்தில் கேட்கப்படக்கூடிய அந்த துவாக்களுக்கு. ஆனால் அது சுன்னாவுக்கு மாற்றமானது. எப்போ அது சுன்னாவுக்கு மாற்றமானதோ அந்த துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. நீங்கள் அது என்ன மாதிரி நீங்கள் கேட்டாலும் சரியே.
அப்போ குனூத்தில் ஓதப்படக்கூடிய துவாக்கள் சுருக்கமாக இருக்கணும், அழகிய வார்த்தைகளை கொண்டிருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். ஹதீஸில் குரானில் வந்த துவாக்களாகவோ அல்லது அதனுடைய அழகான கருத்துகளாகவோ இருக்கணும். நீங்களா வார்த்தைகளை வசனமாக்கி கொண்டு ரொம்ப நீளமாக கத்தி கத்தி துவா கேட்கறது குனூத்தில், அது ரசூலுல்லாஹுடைய வழிமுறை அல்ல. ஹேர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமர்வில் பரக்கச் செய்வானாக. ஓரளவுக்கு துவாவை பற்றிய முக்கியத்துவம், துவாவுடைய ஒழுக்கங்கள், துவாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பலன்கள் என்ன, இந்த துவாவுடைய சிறப்புகள் என்ன, அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே துவா கேட்பவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கப்பட்ட துவாவாக ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள், அல்லாஹுமே இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வ கல்பின் லா யக்ஷா வ அயினின் லா தத்மா வ மின் துஆயின் லா யஸ்மா. யா அல்லாஹ், பலன் தராத கல்வியை விட்டும், யா அல்லாஹ் பலன் தராத கல்வியை விட்டும், அழாத கண்களை விட்டும், பயப்படாத உள்ளத்தை விட்டும், ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று. அப்போ அல்லாஹ்விடத்தில் துவாவும் கேட்கணும், யா அல்லாஹ் எனது துவாவை ஏற்றுக்கொள் என்றும் கேட்க வேண்டும், எனது துவாவை நிராகரித்து விடாதே என்றும் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல துவாக்களை கேட்பதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கும் நமக்கு உதவி செய்வானாக.